தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. வழிபாட்டு தலங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும். தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். மருத்துவ நிபுணர்கள் கல்வியாளர்கள் பரிந்துரை அடிப்படையில் அரசு அறிவிப்பு. தேனியில் மலை நெல்லிக்காய் விளைச்சல் அதிகரிப்பு, விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டம் பணக்குடி வட்டாரத்தில் சூறைக்காற்றால் வாழை மரங்கள் சாய்ந்தன. 2 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதால் அரசு நஷ்டஈடு வழங்க கோரிக்கை. மதுரை உசிலம்பட்டி அருகே அதிவேக காற்று வீசுவதால் மானாவாரி பயிர்கள் பாதிப்பு. கடலை பயிர்கள் வேரோடு சாய்ந்து காற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. ஆரணி அருகே உரம் மற்றும் விவசாய உபகரணங்களை சரியாக வழங்கவில்லை என புகார். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். தருமபுரி வத்தல்மலையில் விடுமுறை நாட்களில் குவியும் சுற்றுலா பயணிகள். அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி சுற்றுலா தலமாக உயர்த்த பொதுமக்கள் கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை. பேச்சுப்பாறை அணை நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றம். நிறுவனத்தின் நோவோவேக்ஸ் தடுப்பூசி பரிசோதனையில் சிறார்கள் பங்கேற்க மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். தசரா தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் அடுத்தடுத்து வரவுள்ள நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகிய சித்துவுக்கு ஆதரவு தெரிவித்து பெண் அமைச்சர் ரஜியா சுல்தானா ராஜினாமா செய்துள்ளார். கர்நாடகாவில் ₹1 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2 ஈரானியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றி நாடு முழுவதும் ஒவ்வொரு கட்டமாக ஆரம்ப பள்ளிகளை திறக்கலாம் என்று ICMR நிபுணர்கள் குழு பரிந்துரை செய்துள்ளது. கடந்த 5 தினங்களாக தொடர்ந்து உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $80 கடந்துள்ளது. இது கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அதிக அளவாகும். கொரோனாவால் புகைப்பிடிப்பவர்கள் அதிக இறப்பினை சந்திக்க நேரிடும் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவின் கிரேட் பேரியர் ரீஃப் என்று அழைக்கப்படும் பவளப்பாறை அடுக்குகளின் வண்ணம் வெளுத்துப் போவதை தடுக்க விஞ்ஞானிகள் கிளவுட் பிரைட்னிங் எனும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளனர். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ரசிகர்களை அனுமதிக்க ஐக்கிய அரபு அமீரகத்திடம் பிசிசிஐ கோரிக்கை வைத்துள்ளது. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஊரடங்கில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட அனைத்து நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு விதிகளும் அமலில் இருக்கும் எனவும் சமுதாயம் அரசியல் கலாச்சார நிகழ்வுகள் திருவிழாக்கள் குடமுழுக்கு உள்ளிட்ட செயல்பாடுகளுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ வல்லுநர்கள் கல்வியாளர்கள் பெற்றோர் என பல்வேறு தரப்பினரின் கருத்துக்கள் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின்
ஒன்று முதல் எட்டாம் வகுப்புகளுக்காக நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என உத்தரவிட்டுள்ளார். மேலும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் அனைத்து வழிபாட்டு தலங்களும் தொடர்ந்து மூடப்பட்டு இருக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பூத் ஸ்லிப் இல்லாத வாக்காளரை திருப்பி அனுப்பக்கூடாது என வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெறும் நிலையில் வாக்குப்பதிவு அன்று பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்த கையேடுகள் வழங்கப்பட்டுள்ளன. வாக்காளரை எளிதாக அடையாளம் காண அளிக்கப்படும் பூத் ஸ்லிப் இல்லை என வாக்காளரை திருப்பி அனுப்பக்கூடாது எனவும், பூத் ஸ்லிப் இல்லை என்றாலும் வாக்காளர் அட்டையை சோதித்து வாக்களிக்க அனுமதிக்கலாம் எனவும் மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மாவட்டம் போடி ஒன்றியம் விவசாயம் நிறைந்த பகுதியாகும். போடி அருகே உள்ள பெரியாத்து கொம்பை, வலசத்துறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மலை நெல்லிக்காய்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். நெல்லிக்காயில் முக்கிய வகைகளான NA7, காஞ்சான், கிருஷ்ணா, சக்காய போன்ற ரகங்கள் இப்பகுதியில் விளைவிக்கப்படுகின்றன. 24 மாதங்களில் பலன் தரக்கூடிய இந்த விவசாயத்தில் ஆண்டுக்கு 3 முறை வருமானம் பெறலாம். மருத்துவ குணம் நிறைந்த மலை நெல்லிக்கு உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் நல்ல வரவேற்பு உள்ளது. தற்போது மலை நெல்லியில் விளைச்சல் அதிகரித்து நெல்லிக்காயின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதால் நெல்லிக்காய் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் கொண்டகரஹள்ளி ஊராட்சிக்குட்பட்ட வத்தல்மலை கிராமம் மலை உச்சியின் மீது அமைந்துள்ளது. ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் போன்று வத்தல்மலையும் குளுமையான மலைப்பிரதேசமாக இருப்பதால் விடுமுறை நாட்களில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் வத்தல்மலைக்கு சுற்றுலா சென்று இயற்கை மற்றும் மலையின் அழகை கண்டு ரசித்து வருகின்றனர். கடந்த ஆட்சியில் வத்தல்மலை சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு அப்போதைய அரசின் முதன்மைச் செயலாளர் நேரில் வந்து பார்வையிட்டு சென்றார். ஆனால் இதுவரையிலும் சுற்றுலா தலம் ஆக்குவதற்கான எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், வத்தல்மலையை சுற்றுலா தலமாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலை மீது உள்ள கிராமங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யவும், காபி விற்பனை செய்ய ஏற்காடு, கொல்லிமலை செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் அரசு கூட்டுறவு சங்கம் மூலம் வத்தல்மலையிலேயே கொள்முதல் செய்து கொள்ள தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வத்தல்மலை கிராமவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நூறு ஆண்டுகளாக சாலை வசதியின்றி இருக்கும் மலை கிராமத்துக்கு சாலை அமைக்க அரசு நிதி ஒதுக்கீடு செய்தும் சாலை அமைக்க அனுமதிக்காத வனத்துறையினரை கண்டித்து மலை கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஊரடை ஊத்துக்காடு, கருங்கல்பாறை, குறவன்குழி உள்ளிட்ட 8 மேற்பட்ட மலை கிராம மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி இல்லாமல் உணவுப் பொருட்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் விளையும் விவசாய விளைபொருட்களை குதிரைகள் மூலமாக எடுத்து சென்று வந்தனர். சாலை வசதி கோரி 40 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் 4 மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு சோத்துப்பாறை அணை பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் வரை புதிதாக சாலை அமைப்பதற்கு முதற்கட்ட உத்தரவு பிறப்பித்து 29,88,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. இந்நிலையில் வனத்துறையினர் கடந்த 4 மாதங்களாக சாலை அமைக்கும் பணிகளுக்கு தடை விதித்து வருவதால் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திய வனத்துறையினரை கண்டித்து சோத்துப்பாறை அணை பெரியகுளம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு வந்து கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து ரோடு போடுற 4 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு ஃபண்ட் ஒதுக்கி பொற்காட்டர்லாம் கொடுத்தாங்க. ஒரு 3 நாள் வேலை செஞ்சேன். வேலை செஞ்ச நிலையில வந்து வனத்துறை அதிகாரியை திடீர்னு வந்து ரோட்டை நிப்பாட்டிட்டாங்க. என்ன விஷயம்ன்றதை கேட்டேன். நீங்க முறைப்படி வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நீங்க பர்மிஷன் வாங்கி கொடுங்கனாங்க. அவங்ககிட்ட இருந்து பர்மிஷன் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். கொடுத்தும் வந்து இப்போ வரைக்கும் வனத்துறை முட்டுக்கட்டையாவே இருக்கு. இதை வந்து அரசு வந்து இதுல வந்து எங்களுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு இந்த சாலை வசதி அமைச்சு தரணுன்றத அன்போடு கேட்டுக்கிறோம். இரண்டு நாட்களில் பாபநாசம் காரையார் அணை நீர்மட்டம் சுமார் 5 அடியும், சேர்வலாறு அணை நீர்மட்டம் சுமார் 10 அடியும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர்.
நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பாபநாசம் காரையார் அணை மற்றும் சேர்வலாறு அணை உள்ளது. இந்த அணைகள் நெல்லை தூத்துக்குடி உள்பட தென் மாவட்ட மக்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய அணையாக விளங்குகிறது. மழை காரணமாக உச்சநீர்மட்டம் 143 அடி கொண்ட காரையார் அணையின் நீர்மட்டம் 83.15 அடியாக உள்ளது. மேலும் அணைக்கு 2790 கன அடி நீர்வரத்தும் 509.75 கன அடி நீர் வெளியேற்றமும் காணப்படுகிறது. இதேபோல் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் சுமார் 10 அடி உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே உள்ள சேடப்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட சின்னக்கட்டளை, அள்ளிக்குண்டம், மானூத்து மற்றும் எழுமலை, எம் கல்லுப்பட்டி, மல்லபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது மானாவாரி பயிராக கம்பு, சோளம், கடலை உள்ளிட்டவற்றை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் கடுமையான காற்று வீசி வருவதாகவும் இதனால் ஏற்படும் தூசி மலையளவு உயரத்துடன் காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த தூசியினால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள கடலை பயிர்கள் வேரோடு சாய்ந்து காற்றில் அடித்துச் செல்லப்படும் நிலையால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஆடி மாதம் வீசும் காற்று பருவம் மாறி புரட்டாசி மாதம் வீசியதால் அடுத்தடுத்த பயிர்களை பயிரிட முடியாமல் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கோவையில் நவராத்திரி விழாவை ஒட்டி கொலு பொம்மைகள் விற்பனை களை கட்டியுள்ளது. சமீப காலமாக இறக்குமதி சீன பொம்மைகளும் பார்பி மற்றும் ஜியோஜி பொம்மைகளைத்தான் இந்த தலைமுறையினர் அறிந்துள்ளனர். ஆனால் காலத்தால் அழியாதவை மரத்தினால் ஆன சொப்பு, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மரப்பாச்சி பொம்மைகள்தான். அந்த வகையில் இந்த ஆண்டு நவராத்திரி விழா கொண்டாட்டத்திற்காக கோவை சுண்டக்காமுத்து ரோட்டில் உள்ள கலைக்கூடத்தில் விற்பனைக்காக கொலு பொம்மைகள் குவிக்கப்பட்டுள்ளன. இவற்றை பெண்கள் ஆர்வமுடன் தேர்வு செய்து வாங்கிச் செல்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 3 பேரை கொன்ற புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி நேற்றும் தொடர்ந்தது. மேல்பீல்டு பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் உள்ள சிறிய பகுதியில் பதுங்கியிருந்த புலியை வனத்துறையினர் மற்றும் கேரளாவில் இருந்து வந்த வனத்துறையினர் சுற்றி வளைத்தனர். பட்டாசுகள் வெடித்தும் சத்தமிட்டு எழுப்பியும் புலியை புதரை விட்டு வெளியே கொண்டு வந்து மயக்க ஊசி செலுத்தி வனத்துறை திட்டமிட்டிருந்தது. புதரை விட்டு வெளியேறிய புலி சத்தமாக உருமி அனைவரையும் மிரட்டி பெரிய தோட்டம் வழியாக நடந்து சென்றது. தொடர்ந்து 2வது முறையாக வனத்துறையினரால் புலிக்கு மயக்க ஊசி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. புலி தேயிலை தோட்டம் வழியாக நடந்து சென்ற காட்சியை அங்கிருந்தவர்கள் அனைவரும் பார்த்தனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கடந்த ஆட்சியில் தமிழகத்தில் புதிதாக 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெறப்பட்ட நிலையில் தற்போது இவற்றில் 850 மாணவர்கள் மட்டுமே சேர்க்க அனுமதி அளிக்கப்பட்டு இருப்பது வேதனை அளிப்பதாக கூறினார். இதற்கு உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் மத்திய அரசிடம் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தும் மொத்தமுள்ள 1650 இடங்களிலும் இந்த ஆண்டே மாணவர் சேர்க்கையை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மதுரை மாவட்டம் ஐயர் பங்களா பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் இயற்கை எனும் அமைப்பின் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விதைப்பந்து தயாரிக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் 5 பேர் கொண்ட குழுக்களாக பிரிந்து விதைப்பந்துகளை தயாரித்தனர். இயற்கை அமைப்பின் சார்பில் விதைப்பந்து தயாரிப்பதற்கான களிமண் மற்றும் வேப்பமர விதைகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விதைப்பந்து செய்வது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மாணவர்களும் ஆர்வத்தோடு விதைப்பந்துகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் அதன் உபக்கோவில்களில் உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் கோவில் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் பங்கேற்று எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். உண்டியல் வருமானமாக 38,62,000 ரூபாய் மற்றும் 408 கிராம் தங்கம், 503 கிராம் வெள்ளி, 30 அயல்நாட்டு பணம் ஆகியவை காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு 3 மாதத்திலும் 1 கோடி ரூபாய் அளவிற்கு கோவில் உண்டியல் வருமானம் வரும் நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக கோவில் உண்டியல் வருமானம் குறைந்துள்ளதாக கருதப்படுகிறது. சேலம்
சேலம் மாவட்டம் காடையம்பட்டி தாலுகாவில் பண்ணப்பட்டு கிராமத்திற்குட்பட்ட விவசாயிகளின் அடிப்படை புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் முகாம் நடைபெற்றது. வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் கோவிந்தராஜ், வேளாண்மை உதவி இயக்குநர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலம் கிடைக்கும் அரசு மானிய திட்டங்கள் குறித்து தெரிவித்தனர். மேலும் பண்ணப்பட்டி கிராமத்தில் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் தனிப்பட்ட விவரங்கள், நில விவரங்கள், கால்நடை விவரங்கள் மற்றும் நீர் ஆதாரங்கள் போன்ற அடிப்படை புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 6 வட்டங்களுக்கு உட்பட்ட பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சிகளுக்கு தலா ஒரு வாகனம் வீதம் மொத்தம் 45 வாகனங்கள் மூலம் ஒவ்வொரு தெருவுக்கு நேரடியாக சென்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு மருத்துவக் குழு மூலம் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. முன்பு பயனாளிகளின் உடல்நலம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பிறகு அவர்கள் விருப்பம் தெரிவித்து தடுப்பூசி செலுத்தப்பட்டது. நேற்று நடமாடும் வாகனம் மூலமாக மாவட்டம் முழுவதும் ஒரே நாளில் 5039 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு உள்ளதாக மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. விருத்தாச்சலம் தீயணைப்பு துறையின் சார்பில் வடகிழக்கு பருவமழை பேரிடர் மீட்பு எதிர்கொள்ளவும் கிராம மக்களுக்கு தீயணைப்பு துறையின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தவும் ஒத்திகை நடைபெற்றது. இதில் 6 குளம், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் சிக்கியவர்களை படகு மற்றும் உயிர்காக்கும் கருவிகள் கொண்டு மீட்பது மற்றும் தண்ணீரில் மூழ்கியவர்களை மீட்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பது பற்றி தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழைக்கு பல 1000 மதிப்பிலான வாழை மரங்கள் முறிந்து சாய்ந்துள்ளன. பணக்குடி தளவாய்ப்புறம் பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் லேசான மழை பெய்தது. இதனால் பணக்குடி, தளவாய்ப்புறம், கீழப்புதூர் ஆகிய பகுதிகளில் ஏக்கர் கணக்கில் விளைவிக்கப்பட்டிருந்த ஏத்தன், நாடு உட்பட பல்வேறு ரக வாழைகள் முறிந்து விழுந்து சாய்ந்ததால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். ஏத்தன் கதலை போன்ற வாழைகள் இன்னும் 1 மாதத்தில் குலை வர வேண்டிய நிலையில் உள்ள வாழைகள் சூறை காற்றுக்கு சேதமானதால் 2 லட்சம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே வேளாண்மை துறையினர் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கோதையார், குற்றியார், மோதிரமலை, தச்சமலை, மயிலார் உட்பட பல்வேறு மலையோர கிராமங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக கோதையார் மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்தும் தண்ணீர் வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீர் மற்றும் காட்டுப்பகுதியில் இருந்து வரும் தண்ணீரும் பேச்சுப்பாறை அணைக்கு வருகிறது. இந்த நிலையில் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் தற்போது 44.121 அடியாக உயர்ந்த காரணத்தால் வினாடிக்கு 2250 கன அடி நீர் உபரியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதையார், திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, தாமிரபரணி ஆறு ஆகிய இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் மலையோர பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கவும் உபரி நீரின் அளவை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மலர்சந்தை மீண்டும் பழைய இடத்திலேயே செயல்பட விரைவில் அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் உறுதியளித்துள்ளார். சென்ட்ரல் மார்க்கெட் பகுதியில் செயல்பட்டு வந்த மலர்சந்தை கொரோனா கட்டுப்பாடுகளால் தற்காலிகமாக மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்தில் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கு வசதி இல்லாத நிலையில் மீண்டும் பழகிய இடத்திற்கு மலர்சந்தையை செயல்பட அனுமதிக்க வேண்டும் என மலர் வியாபாரிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அனிஷேகரை சந்தித்து சந்தை இடமாற்றம் தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது விரைவில் மலர்சந்தை இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பதிலளித்துள்ளார். ஆரணியில் டாஸ்மாக் கடையில் கலாட்டா செய்த போதை இளைஞரை போலீசார் துரத்திய போது கடையின் மேற்கூரையின் மீது ஏறி தண்ணீர் காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் காந்தி ரோட்டில் உள்ள அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இங்கு வந்த இளைஞர் ஒருவர் குடிபோதையில் கலாட்டா செய்துள்ளார். இதுகுறித்து போலீசிடம் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் அங்கு வந்ததும் அந்த இளைஞர் ஓட்டம் பிடித்தார். போலீசார் துரத்தியதும் பழைய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள கடைகளின் மேற்கூரையில் ஏறி நின்றார். கீழே இறங்கி வரும்படி போலீசார் அறிவுறுத்திய நிலையில் நான் எந்த தப்பு செய்யவில்லை, என்னை நெருங்கினால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டியுள்ளார் அந்த இளைஞர். 1 மணி நேரத்திற்கு பிறகு கீழே இறங்கி வந்த போதை இளைஞரை நகர காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர்.
குமரி மாவட்டம் ஆரோக்கியபுரத்தில் அங்கன்வாடியில் புகுந்த 8 அடி மலைப்பாம்பு பிடிப்பட்டது. அங்கன்வாடியின் ஹாஸ்பிட்டாஸ் கூரையில் சுமார் 8 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று புகுந்தது. இதனைக் கண்ட அங்கன்வாடி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். பின்னர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி ஹாஸ்பிட்டாஸ் கம்பிக்குள் சிக்கியிருந்த மலைப்பாம்பை உயிருடன் பிடித்தனர். பின்னர் அந்த பாம்பை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் திட்டக்குடி விருத்தாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் ஆகிய 9 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடி குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 1500 வாக்காளர்களுக்கு மேல் இல்லாமலும் அதிகம் இருக்கும் வாக்குச்சாவடிகள் பிரித்து புதிய வாக்குச்சாவடிகள் அமைப்பதும் குறித்தும் வாக்குச்சாவடிகள் இடமாற்றம் குறித்தும் பேசப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ரேணுகாதேவி அம்மன் திருமண மண்டபத்தில் சுருக்கு வலை இரட்டை மடி வலை அதிவேக இன்ஜின் ஆகியவற்றை முற்றிலுமாக தடை செய்வது குறித்து மாவட்ட அளவிலான மீனவ கிராமங்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 19 மீனவ கிராம பஞ்சாயத்தாரர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சுருக்கு மடி வலைக்கு அரசு அனுமதி வழங்கினால் அனைத்து மாவட்ட மீனவ கிராமங்களை ஒருங்கிணைத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக முடிவு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் காலியாக உள்ள 25 உள்ளாட்சி பதவிகளுக்கு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இடைத்தேர்தலுக்கு வாக்குச்சாவடிகள் பிரித்தல் வாக்குச்சாவடிகள் மாற்றியமைத்தல் உள்ளிட்டவைகளுக்காக அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயாபிசிங் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். திருச்சி மாநகர் கோட்டை காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது மைசூரிலிருந்து திருச்சி காந்தி மார்க்கெட்டுக்கு முட்டைக்கோஸ் மூட்டைகள் ஏற்றி வந்த சரக்கு வாகனத்தில் 10 மூட்டைகள் குட்காவை மறைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை பறிமுதல் செய்த கோட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவின் மதிப்பு 30 லட்சம் என கூறப்படுகிறது. தென் மாவட்டங்களில் நுழைவாயிலாக இருக்கும் கொடைரோடு சுங்கச்சாவடியில் சாலை புனரமைப்பு பணி கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதனிடையே சாலை புனரமைப்பு விரிவாக்கப் பணிக்காக ஒருவழிச்சாலையாக மாற்றப்பட்டு வாகனங்கள் சென்று வருகின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலையில் ஃபாஸ்டாக் சேவையில் செல்ல முயலும் வாகன ஓட்டிகள் அதற்கான பாதையில் அனைத்து வாகனங்களும் செல்வதால் விரைவாக செல்ல முடியாமல் கோபமடைந்து சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். எனவே சாலை விரிவாக்கப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆதனூர் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் யூரியா மற்றும் விவசாய உபகரணங்களை சரியாக வழங்கவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆதனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் யூரியா மற்றும் விவசாய உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என்றும் மாறாக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தனிநபர் ஒருவருக்கு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய உரம் உள்ளிட்ட பொருட்களை கள்ள சந்தையில் விற்றுவிட்டதாகவும் கூறி சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆதனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர். ஆனால் குறிப்பிட்ட நபருக்கு வரைக்கும் எங்க அந்த சங்கத்தோட தலைவர் மூலமா லோடு லோடா மருந்து வெளியே போகுது. யூரியாவே போகுது, அதுவும் மற்ற மருந்துகள்லாம் எதுவும் போல. இந்த கூட்டுறவு செயலாளர் வந்து நடவடிக்கை சரி கிடையாது, அவர் மேல நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யூரியா வந்து 2 நாள் ஆகும், இன்னும் யூரியா டெலிவரி கொடுக்கல யாருக்கும். ஆனா தலைவர் சொல்றது மட்டும் கொடுக்குறாங்க, ஆனா தலைவரும் ஏத்தி வைக்கிறாரு. இது வரைக்கும் எங்களுக்கு யூரியா கொடுக்கல. முதல்ல அதே மாதிரி யூரியான்றதுல எல்லா உரத்தையும் செக் பண்ணி அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்கணும். உர டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உர டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற முதல்ல நிர்வாகத்தை மாத்தணும். மேனேஜர் தான் நிர்வாகத்தை பாக்குறாரு உரத்தை, அந்த நிர்வாகத்துல இருந்து வேற யார்கிட்ட கொடுக்கணும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்.
நெல்லை மாவட்டம் பாபநாசம் தலையணையில் வைத்து மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. இதில் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீரில் விழுந்தவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்து செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் மற்றும் மீட்புப் படையினர் கலந்து கொண்டு செயல் விளக்கம் அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காந்தியவாதி ரமேஷ் தனக்கு வாக்களிக்க வேண்டாம் என பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது லஞ்சம் ஊழல் நிறைந்த ஆட்சிதான் வேண்டுமென்றால் தனக்கு மறந்துகூட வாக்களிக்க வேண்டாம் என்று பொதுமக்களிடம் துண்டு பிரச்சாரம் செய்தார். இது அங்கிருந்த பொதுமக்கள் அனைவரையும் சற்று வியப்பில் ஆழ்த்தியது. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் வழியாக செல்லும் கிடிலம் ஆற்றின் குறுக்கே பல ஆண்டுகளுக்கு முன்பு தடுப்பணை கட்டப்பட்டது. தடுப்பணை முறையாக பராமரிக்கப்படாததால் 90% பகுதி மணலால் மூடப்பட்டு 10% மட்டுமே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அந்த தண்ணீரும் தற்போது ஷட்டர் பழுதால் தேங்காமல் வீணாக வெளியேறி வருகிறது. இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உதகை நகராட்சியில் அதிகாரிகள் மழைநீர் கால்வாய் செல்லும் பகுதிகளை ஆய்வு செய்தனர். அப்போது கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நகராட்சி ஆணையர் சரஸ்வதி உத்தரவிட்டார். இதையடுத்து மழைநீர் கால்வாயை ஆக்கிரமித்திருந்த கடைகளை நகராட்சி அலுவலர்கள் அகற்றினர். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கையை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தொடர்ந்து இரவு நேரங்களில் மணல் திருட்டு நடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தொண்டி ஆற்றிலிருந்து சட்டவிரோதமாக மணல் அள்ளி வந்த 4 மாட்டு வண்டிகள் மற்றும் மணல் கடத்தலில் ஈடுபட்ட விக்னேஷ், அஜித்குமார், பழனி, வெற்றிவேல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாளியை சுற்றியுள்ள பல்வேறு ஊராட்சிகளில் அம்மாவட்ட ஆட்சியர் லலிதா ஆய்வு மேற்கொண்டார். பின் சட்டநாதபுரம் ஊராட்சியில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு குழந்தைகளுக்கு சமைக்கப்பட்ட உணவினை ஆய்வு செய்தார். மேலும் திட்டை ஊராட்சியில் உள்ள அரசு மனநல காப்பகம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களையும் பார்வையிட்டார். மழைக்காலம் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்து அதுக்கான ஆயத்தங்களில் ரெடி ஆகணும். நம்ம என்ன இப்போ வந்து மழை நீரை சேகரித்து வைக்க வேண்டிய நிலைமையில் சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஏன்னா இப்போ மழை காலத்தில் சேகரிக்க தவறிவிட்டோம்னா கோடை காலத்தில் வந்து நமக்கு மழை நீர் கிடைக்கிறது கஷ்டமாக போயிடுது. இப்போ ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து இந்த மழை நீர் சேகரிக்கிறதுக்கான தொட்டி இப்படி இல்லைன்னா பழைய வீட்லலாம் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கும். கிணறு இருந்தாலே போதுமானது. ஒரு வீட்லேயும் கிணறு இருந்தாலே ஒரு நம்ம மழை நீர் தட்டி மழை நீரை வந்து சேகரித்து வைக்க முடியும். மழை நீரை வந்து எல்லாருமே வீட்டுக்கு வீடு கம்பல்சரி எப்படி கழிவறை இருக்கணும் அப்படிங்கிற மாரி அதை ஒரு சரியான ஒரு இதாக் கொண்டு வந்தாங்களோ அந்தமாரி மழை நீர் சேகரிப்பு திட்டத்தையும் வந்து நம்ம வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக கொண்டு வரணும். அதன் அடிப்படை அதன் மூலமாக வந்து நிலத்தடி நீர் உயரும். ரெண்டாவது வந்து கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா குட்டைகள் அதுக்கு முன்னாடி வந்து குட்டைகள் அதிகமாக இருக்கும். இப்போ குட்டைகள்லாம் கிடையாது. அந்த குட்டைகள் வளர்க்குறதுக்கான குட்டைகள் அமைக்கிறதுக்கான ஒரு ஊக்குவிப்பை வந்து அரசு செயல்படுத்தணும். அதன் மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நிலத்தடி நீர் வந்து உயரும். மழைநீர் சேகரிப்பின் அத்தியாவசியத்தை வந்து மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை சீர்திருத்தம் செய்து அதை வச்சுக்கணும். அரசு வலியுறுத்துகிற மாதிரி ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை வந்து வச்சுருக்கணும் நம்மெல்லாம். அது மட்டும் இல்லாமல் அரசு வந்து இதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கண்மாய்கள் மற்றும் குளங்கள், கிணறுகள் இதிலெல்லாம் சேகரிக்கக்கூடிய தன்மைகளை வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு மூலியமாக கொண்டு சென்று மழைநீரினுடைய அவசியத்தையும் அதை சேகரித்தனுடைய அவசியத்தையும் நிலத்தடி நீர் வந்து காலங்காலமாக பாதுகாக்கப்படுகின்ற நிலத்தடி நீர் இன்றைக்கி குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் பாதுகாக்குது நம்மளுடைய கடமை மட்டும் இல்லை, அரசினுடைய கடமை மட்டும் இல்லை. நாம் இருவரும் சேர்ந்து அரசும் மக்களும் சேர்ந்து ஒத்துழைத்தால் தான் மழை நீர் என்பது வருங்கால சந்ததியினருக்கு ஒரு கிடைத்திருக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மழைநீர் சேமிப்பு திட்டத்தை நிலத்தடி நீரை சேமிக்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தால் அரசு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நிலத்தடி நீர் வந்து வர வர குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து மக்கள் விழிப்புணர்வு செயல்பட்டால் நல்ல மாதிரியாக செயல்பட்டு இது பண்ணாக்கா நிலத்தடி நீர் நல்லா இருக்கும். அது அரசு வந்து அதை வந்து நான் கவனத்தை கொண்டு வந்து அரசு கவனத்தில் மக்கள் அதை இது பண்ணி நல்ல மாதிரியாக செஞ்சுருக்கணும். மழைநீர் சேகரித்து திட்டம் போன ஆட்சியில் கொண்டு வந்தாங்க, இந்த ஆட்சியிலும் கொண்டு வர முடியும் கெடுக்கணும்.